yeah முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பன்னிரண்டு இறைவசனங்கள் ஒன்பது முதல் பதினாறு வரை உங்கள் அன்பு கள்ளமற்றதாயிருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள் உடன் பிறப்புக்கள் போன்று ஒருவருக்கொருவர் உலங்கணிந்து அன்பு காட்டுங்கள் பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவரென எண்ணுங்கள் விடா முயற்சியோடும் ஆர்வம் மிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள் எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள் இறை வேண்டலில் நிலைத்திருங்கள் வறுமையுற்ற இறை மக்களோடு உங்களிடமுள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள் விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள் ஆம் ஆசி கூறுங்கள் சபிக்க வேண்டாம் மகிழ்வாரோடு மகிழுங்கள் அழுவாரோடு அழுங்கள் நீங்கள் ஒரு இருங்கள் உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள் நீங்கள் உங்களையே அறிவாளிகள் என கருதி பெருமிதம் கொள்ள வேண்டாம் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு லூக்கா எழுதிய தூய நச்சைதிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் முப்பத்தொன்பது தொடக்கம் ஐம்பத்தாறு முடிய அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார் அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார் மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று எலிசபெத்து ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் அப்போது அவர் உரத்த குரலில் பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர் உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் உம் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறுவகையால் துள்ளிற்று ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார் அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார் ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமிதப்படுத்துகின்றது என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவுகை கொள்கின்றது ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் தூயவர் என்பதே அவரது பெயர் அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார் அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார் வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் செல்வரை வெறு அனுப்பிவிடுகிறார் மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார் தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார் மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார் தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார் மரியா ஏறக்குறைய மூன்று மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்து பின்பு தம் வீடு திரும்பினார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி இன்று நாங்கள் அன்னை மரியாள் எலிசபெத் மாலை சந்தித்த அந்த திருவிழாவை நாங்கள் இன்று கொண்டாடுகின்றோம் இந்த மாதம் முழுவதும் நாங்கள் அன்னை மரியாளுக்கு அர்ப்ப அர்ப்பணிக்கப்பட்ட மாதமாக நாங்கள் குடும்பமாக குழுக்களாக நாங்கள் சுபமாலை சொன்னோம் அன்னைக்கு எங்களுடைய பக்தியை அன்பை நாங்கள் வெளிப்படுத்தினோம் இன்று இன்றைய நச்செய்தியிலே நாங்கள் காண்கின்றோம் அன்னை மரியாள் எலிசபெத்தம்மாளை சந்திக்கின்ற அந்த நிகழ்வை அன்னை மரியாள் தன்னை எலிசபெத்துக்கு உதவியாக கொடுக்கின்றார் ஏதோ ஒரு விதத்திலே அந்த எலிசபெத்துக்கு ஆறு மாத காலமாக அவரோடு இருக்க ஒரு இசைவை அன்னை மரியாள் கொடுப்பதை இன்றைய நச்செய்தியிலே நாங்கள் காண்கின்றோம் அந்த அன்னை மரியாளுக்கு இருந்த அந்த அன்பு உதவி செய்யும் மனப்பான்மை இன்று அன்னை மறியாலை நாங்கள் அன்புடன் பக்தியுடன் நாங்கள் அன்னை மறியாலை நினைவு கூறுகின்றோம் என்று சொன்னால் அந்த அன்னை மரியாளுக்குள் இருந்த அந்த அன்பு இரக்கம் உதவி செய்யும் மனப்பான்மை எங்கள் ஒவ்வொருவரிடமும் இருக்க வேண்டும் அதைத்தான் அன்னை மரியாள் எங்களிடம் எதிர்பார்க்கின்றார் வெறுமனே அன்னை மரியாளுக்கு புகழ் சாற்றுவது மாலை சூடுவது மட்டுமல்லாமல் அந்த அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலே இருந்த அந்த இறைவனுக்குரிய அந்த பண்புகளோடு நாங்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் இன்று இந்த இருவரும் சந்திக்கின்ற போது தூய ஆவியானவரால் நிறைந்தவர்களாக இருவரும் பேசிக்கொள்கின்றார்கள் இதுதான் எங்களுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு நாங்கள் ஒவ்வொரு நபரையும் இந்த உலகத்திலே சந்திக்கின்ற போது அவ்வாறான ஒரு சந்திப்பை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் கடவுளோடு இணைந்தவர்களாக கடவுளுடைய செய்தியை பரிமாற்றுகின்றவர்களாக கடவுளுடைய அன்பை ஒருவரோடு ஒருவர் பரிமாற்றுகின்ற அந்த உறவிலே சந்திப்புகளை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் நான் ஒருவரை சந்திக்கின்ற போது அந்த சந்திப்பு மற்றவருக்கு ஒரு இறைவனுடைய ஆசிர்வாதத்தை கொடுக்கக்கூடிய சந்திப்பாக மாற வேண்டும் அதற்கு எனக்குள் இருக்கின்ற உணர்வுகள் உள்ளெண்ணங்கள் எல்லாமே தூய்மையாக இருக்க வேண்டும் மற்றவர்களை பற்றி நாங்கள் சிந்திக்கின்ற போது ஒரு தூய எண்ணத்தோடு நாங்கள் சிந்திக்க வேண்டும் அன்பான எண்ணங்களோடு இறக்க எண்ணங்களோடு உதவி செய்கின்ற மனப்பான்மையோடு மற்றவர்களுடைய நன்மைக்காக மற்றவர்களுடைய வளர்ச்சிக்காக மற்றவர்களுடைய வாழ்வுக்காக நாங்கள் எப்போதுமே மற்றவர்களை பார்க்க வேண்டும் மற்றவர்களை சிந்திக்க வேண்டும் ஆகவே இந்த திருவிழாவிலே விசிட விதமாக அன்னையை பார்த்து மன்றாடுவோம் அந்த அன்னைக்கிருந்த அந்த பெருந்தன்மை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி மற்றவர்களை பார்க்கும் போது அன்போடு பார்க்க இரக்கத்தோடு பார்க்க உதவி செய்கின்ற மனப்பான்மையோடு பார்க்க அவர்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு மற்றவர்களோடு பழக வேண்டிய வரங்களை கேட்டு அன்னை மறியால் எங்களுக்காக பரிந்தும் பேச வேண்டும் என்று சொல்லியும் மன்றாடுவோம் ஆமீன்